விருதுநகர் மாவட்டம் ஆர் ஆர் நகர் பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை மாநில அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இன்று தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள், விருதுநகர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் தடையின்றி கிடைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த விரிவுபடுத்தப்பட்டுள்ள ஆலை மூலம் நாள் ஒன்றுக்கு 13,68,000 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் என்று அவர்கள் கூறினர். இந்த ஆக்சிஜன் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் எந்த பகுதியில் குழந்தை திருமணம் நடத்தப்பட்டாலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மகளிர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றார். திருமண உதவி திட்டத்தில் நிலுவையில் இருந்த 20,000 விண்ணப்பதாரர்களுக்கு நிதி உதவி வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஈரோடு மாநகர பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் குறித்து மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று நேரில் ஆய்வு செய்தார். அரசு தலைமை மருத்துவமனை அருகில் மேற்கொள்ளப்படும் சாலை விரிவாக்க பணிகள் காரணமாக மருத்துவமனை வளாகம் பாதிக்கப்படும் என்பதால் அதற்கான மாற்று வழிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி, காவல்துறை கண்காணிப்பாளர் சசி மோகன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் கண்காணிப்பு குழு தலைவர் ஜோதிமணி நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி குப்பை கிடங்கை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 3 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் இதனால் சுற்று வட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த குப்பை கிடங்கில் இருந்து நுண்ணுயிர் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் துர்நாற்றம் வீசாத வகையில் உரிய முறையில் அவற்றை அகற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள், செவித்திறன் குறைபாடு உடையவர்கள் மற்றும் கை கால் இயக்க திறன் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காகவும் 22 அரசு பள்ளிகள் செயல்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் இவற்றை தேவைப்படும் மாணவ மாணவியர் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்களின் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க சில ரயில்களின் வந்து சேரும் மற்றும் புறப்படும் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையத்திற்கு காலை மணி 7:40 வந்து சேரும் விசாகப்பட்டினம் சென்னை சென்ட்ரல் வாராந்திர சிறப்பு ரயில் இம்மாதம் 19, 22, 23 ஆகிய தேதிகளில் தொடங்கியும் பிலாஸ்பூர் சென்னை சென்ட்ரல் வாராந்திர சிறப்பு ரயில் இம்மாதம் 18 தொடங்கியும் காலை மணி 7:50 வந்து சேரும். இதேபோல் சென்னை சென்ட்ரல் நிஜாமுதீன் வாராந்திர சிறப்பு ரயில் மற்றும் வாரத்திற்கு இருமுறை சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 6 மணிக்கு பதிலாக மணி 6:05 புறப்படும். சென்னையில் விதிமுறைகள் மீறியது தொடர்பாக நேற்று 252 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் 159 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இவை தவிர கொரோனா தடுப்பு நெறிமுறைகளான முகக்கவசம் அணியாதவர் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக காவல்துறை கூறியுள்ளது. சென்னை மாநகரில் முகக்கவசம் அணியாமல் வாகனங்களில் சென்ற 676 பேர் மீதும் பல்வேறு பகுதிகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் தொடர்பாக 15 பேர் மீதும் நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.